Hi friends, welcome to my world, my kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொள்ளு சுண்டல். இது எப்படி செய்யணுங்கறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப் கொள்ளு எடுத்துக்கேன். இது வந்து 100 கிராம். இத மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி 7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த கொள்ளு வந்து நல்ல ஊறி நல்ல வெந்து கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் இப்ப கொள்ளு நல்ல ஊறிருச்சு. அதுக்கப்புறமா இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இந்த கொள்ளு மூழ்கிற அளவுக்கு திரும்ப தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி இதை மூடி போட்டு 10 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 விசில் வந்துருச்சு, கொள்ளும் நல்லா வெந்திருக்கு. அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கி கிடச்சும். ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருந்த கொள்ளையும் தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து அதையும் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தை கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயையும் ஆட் பண்ணி அதையும் ஃபுல்லாக கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கொள்ளு சுண்டல் ரெடி. இனிமேல் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பச்சை வெங்காயமும் கொத்தமல்லி இலை இருந்தால் அதையும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டுச்சுன்னா வத்தல் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு சந்திக்கலாம். We are born to taste it. Thank you.